போ 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 விடு 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 எடுத்து அப்படியே ரிவர்ஸ் போட்டு எடுத்துல. ஏண்டா உனக்கெல்லாம் போட்டிலாம் சுடுறது ஒரு மேட்ராடா கோகுல, வெயில் சும்மா வாங்குதுடாப்பா. ஏ ஆ அங்கே ரிவர்ஸ் விடு. பிரேக் அடிக்கிறதுல டயரேப்பா இழுக்குதுப்பா, பவர் அதிகம். பாத்து பாத்து நம்ம கேமரா மேல தூக்கிறாத. இது மாதிரி பைசல் பைக்கு பெட்ட ஆல்டர் பண்ணி போட்டுக்கா ரெட்டில் வர மாதிரி. ஜாயிண்ட் வேலை செஞ்சு மனம் வந்து ஜாயிண்ட் மாட்ட மாட்டிட்டு இருந்தா ஃபுல்லா தூக்கி
சுத்திடலாம். பேர் போன கம்பெனி கோமதி ரொட்டாட்டர்ஸ், எங்களிடம் தரமான நண்பகமான அனைத்து பேர்பாட்ஸும் கிடைக்கும். கோமதி ரொட்டாட்டர்ஸ், இது எதுக்கு சொல்லி கலாய்க்கிறானா கோவில், எங்கள் வீட்டுக்கார அம்மாவோட பேரும் கோமதி, அதனால் அதை வச்சு கலாய்ச்சிட்டுக்கிறான் கோமதி கோமதினு. நீ ரொம்ப ஸ்லோவாக தொடங்கிறனா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ரா கோகுல், நிஜமேலுமே கோகுல் ப்ரோ கொஞ்சம் ஸ்பீடாக தொடங்க சொல்லுங்கள் ப்ரோ, டைம் ஓவராக பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. முன்ன கோகுல் கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியாகிறாரு அப்படிங்கிறாங்க. எடுப்போம் தண்ணி வேணா ஒன்று வேணா எடுப்போலாம், ஒரு அரை மணி நேரம் ஒரு ஓடி விட்டு ஓடி வந்துடலாம். பாரு பேர் ரவுண்டு மண்ணை சுத்தமா எடுத்துட்டாரு. வேணாம் அந்த பக்கம் போலாம்ல,
சரி வா வா, அப்படியே கிராஸா ஏறிதா அதுல ஏறு. மாமா என்ன அவளை கழுவிட்டு எடுத்து கட்டிக்கிட்டு வா. இந்த வரப்பு ஏறும் போது, இந்த கல்லுக்கட்டு ஏறும் போது ப்ரோ நேரா ஏறக்கூடாது. இப்படி வண்டியை வந்து கிராஸா போட்டு ஏறினீங்கன்னா பூவாட்ட ஏறி, இதே நேரா போட்டு ஏறினீங்கன்னா கண்டிப்பா வண்டி தூக்கும். டேய் என்ன கீரை ஓட்டுவா, டேய் என்ன கீரை, ஆ என்ன ஒண்ணு லோ ஒண்ணு ஐயோ. ஆ சூப்பரா, இது நேத்து கூட இப்படி இல்ல, ரயில் போக தான் போக மாட்டேங்குது. சரி ரொம்ப காஞ்சி போயிட்டு என்ன பண்ண முடியும், சரி சோழன் எடுத்துக்கோங்க. ஓரம் போய் வா, எடுக்காத அப்படியே ஓரம் போய் வா, அப்புறம் இன்னும் விதைக்கல அப்படியே ஓரம் போய் வா. பாருங்களே இன்னும் சோள விதைக்கலடா, ரிவேஸ் எல்லாம் எடுக்காதரா அப்படின்னா எடுத்து ரிவேஸ் எடுத்து போட்டு ஓட்டிக்கிறாரு நம்ம கைப்புல. எங்க ப்ரோ கோவலக்கானா, கோகுலக்கானா, கோகுலுக்குன்னே ஒரு ஃபேன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டீங்களா என்னன்னு தெரியல ப்ரோ, என்ன கேக்குறத விட கோகுல தான் கேக்குறீங்க. ஓகே ப்ரோ, நேத்து ஒரு நண்பர்கள் பாத்திருந்தாரு வசந்த் ஜேசிபி எகோ மேக்ஸ் நினைக்கிறேன் நாமக்கல், அவர் வந்து வழினா ரொம்ப வந்து பேசினார் ப்ரோ, ரொம்ப நன்றி அவருக்கு. இது மாதிரி ஒரு சேனல்காரர் வந்து நம்மளையும் ஒரு சேனல் மதிச்சு நம்மகிட்ட பேசுறாரு, ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. அதனால கோகுல் தான் அதிகமா கேக்குறீங்க ப்ரோ, எங்களை கூட அதிகம் கேட்க மாட்டேங்கிறீங்க. கோகுல் அப்படி என்னதான் உங்களுக்கிட்டலாம் சொக்குபடி போட்டு வச்சுக்கிறாரா தெரியல, எல்லாரும் கோகுல தான் கோகுல் ப்ரோ எங்க கோகுல் ப்ரோ எங்க இதையே தான் ப்ரோ வளைச்சி வளைச்சி கேக்குறீங்க. எங்கெல்லாம் யாரும் திரும்பி கூட பாக்க மாட்டேங்கிறீங்க. இந்த சின்ன சின்ன வயலுக்கெல்லாம் இது மாதிரி வண்டி பெஸ்ட் ப்ரோ, 36 பிளேடு. என்ன இதுல அதிகமா லோடு கொடுத்து ஓட்ட முடியாது, பெரிய வண்டியா இருந்தா நல்லா டெப்த் கொடுக்கலாம். இதெல்லாம் பாருங்க எவ்வளவு ஆளு சும்மா ஒரு புடிச்சு புடித்தான், அதாவது ஒரு கணக்கு உங்க நல்லா புரியுது மாதிரி சொன்னா ஒரு 4-5 ஆளம் அவ்வளவுதான் டெப்த் இறங்கும். சோழர் இதுக்கெல்லாம் அருமையா இருக்கும் ப்ரோ, இது கீர் டிரைவ் ப்ரோ, கல் இல்லாத காட்டுக்கு இது சூப்பரா இருக்கும். எடுத்து போட்டு ஓட்டி பாருங்க அருமையா இருக்கும். இவன் பண்ற அட்டுலையும் தாங்கல ப்ரோ, வீடு எடுத்துனா போகுது, லைட் ஆஃப் பண்றது, ஹார்ன் அடிக்கிறது, ரேடியோ செட்டு மட்டும்தான் போடுறது இல்ல, ஏன்னா போட்டா கண்டபடியே திட்டுவோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ரேடியோ போட்டா காப்பிரைட் ப்ராப்ளம் வரும் ப்ரோ, அதனாலதான் ரேடியோ போடுறது இல்ல ப்ரோ. போதும் ஆஃப் பண்ணு, விதையிட்டோம் அப்புறம் ஓட்டிக்கலாம். கட் பண்ணி போடுவேன் நண்பர்கள் கேட்டிருக்கிற பண்ண போறோம் ப்ரோ. ஒரு நண்பர்கள் அவர் பேர் ஜேசி காட் ஃபார்ம், காட் ஃபார்மர் நினைக்கிறேன், அவர் வளைச்சு வளைச்சு கேக்குறாரு ப்ரோ. என்ன கேக்குறாருன்னா பைசன் பை பூமி புத்ரா சர்பஞ்சு பெஸ்ட், ஆனா யுவோ டெக் பிளஸ் பைசன் பை பெஸ்டான்னு கேக்குறாரு. இன்னைக்கு எடுக்கிறது புது வண்டியா எடுக்கணும், நல்ல டெக்னாலஜியோட வேணும், வண்டி நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா கண்டிப்பா அந்த வண்டி எடுக்கும் ப்ரோ. யார் சொன்னாலும் சரி கேட்காதீங்க,
நேரம் சேர்த்தி போனாலும் யுவோடெக் பிளஸ் பைசன் பை எடுத்துக்காங்க. அதை நான் உழவு தான் அதிகமாக ஓட்டுவோன்னா பைசன் பை யுவோடெக் பிளஸ்ல ஃபோர் வீல் டிரைவ் எடுத்துக்காங்க. சூப்பர் மைலேஜ், சூப்பராக இருக்கும். ஆம்பு கலப்பை ஓடுறதுக்கு அருமையாக இருக்கும். எடுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். யாரும் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, துணிஞ்சு எடுங்க. அப்புறம் இன்னொரு பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன கேட்டார், மறந்து போயிட்டேன். ரேடியூட்டர் வந்து எப்படி ப்ரோ மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு. ப்ரோ புது ரேடியூட்டராக இருந்தால் ரேடியூட்டர் மாட்டி ஓசெல்லாம் கரெக்டாக ஃபிட்டிங் போட்டு ரோஸ்லாம் கரெக்டாக ஃபிட்டிங் போட்டு கூலண்ட் ஆயில், அதாவது ஒரு 3 to 4 liters மினிமம் 3 liters கூலண்ட் ஆயில் யூஸ் பண்ணி மீதி வந்து தண்ணி கலந்துக்காங்க. போட்டு லாக் பண்ணிக்காங்க. அந்த சின்ன டப்பா ரேடியேட்டர் ஃபுல்லாக ஊற்றி பக்கத்தில் சின்ன டப்பா ஃபுல்லாக ஊற்றிக்காங்க. மேக்ஸிமம் 1 month ஆனால் கூட குறையாது. எங்களுக்குலாம் குறையிறதே இல்லை. ஏதோ 6 months ஒரு 2 tumblers ஊற்றுவோம். அதனால் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. எதுவும் வந்து லீக்கேஜ் ஆகுது டீப்பில் அப்படின்னா தான் ப்ரோ ரேடியேட்டர் கம்ப்ளைண்ட் வரும். இல்லை ப்ரோ நான் வண்டி எடுத்து 5-6 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லைட்டாக டெம்பரேச்சர் எனக்கு ஏறுது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை ப்ரோ. ரேடியேட்டர் மட்டும் கழட்டி பக்கத்தில் இருக்கிற ரேடியேட்டர் சர்வீஸ் கடையில் கொண்டே கொடுத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. 450 ரூபாயோ 500 ரூபாய் ஆகும். சர்வீஸ் பண்ணி போட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் அந்த கம்ப்ளைண்ட் வராது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரேடியேட்டரை வந்து நீங்கள் வச்சுக்கிறத பொறுத்து தான் ப்ரோ இருக்குது. கரெக்டாக கூலண்ட் ஆயில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா, வருஷம் ஒரு ஐட்டம் கூலண்ட் ஆயில் மாற்றி மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரேடியேட்டர் அருமையான மைலேஜ். நம்மளதெல்லாம் பார்த்தீங்கன்னா யுவோ சீரீஸில் வந்து யுவாவோ நோவோ சீரீஸில் வந்து 2013 எடுத்தேன், இன்னைக்கு 2024 கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆகுது ப்ரோ. நான் ரேடியேட்டர் அதை சர்வீஸ் பண்ணல. இப்போதான் வந்து லைட்டாக டெம்பரேச்சர் ஆகிற மாதிரி இருக்குது, சர்வீஸ் பண்ணி போடலான்னு ஒரு பிளானிங்கில் இருக்கிறேன். அதனால வந்து குறைஞ்சு 5-6 வருஷத்துக்கு மேலே அது கம்ப்ளைண்ட்டே வைக்காது. அதனால அந்த ப்ரோ சொன்னதுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணி வச்சா. அப்புறம் இன்னொரு பிரதர் என்னங்கிறாரு, ப்ரோ இது மாதிரி விழா போட்டு ஓட்டுறீங்கல்ல ப்ரோ, ஓகே, ஆனால் இதில் வந்து 2 சுற்று இருக்கும் போதே ஏன் பக்கத்தில் விழா போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது என்ன காரணம்னா ப்ரோ, 2 சுற்று இருக்கும் போது நீங்கள் இந்த விழாவை முடிச்சுட்டு பக்கத்தில் விழா போட்டீங்கன்னா அந்த மூளையில் பாருங்க ஒரு ஒரு எப்படி சொல்றது செவ்வாய் மாதிரி ஒரு இடம் ஃபார்ம் ஆகுதா, அந்த இடம் வந்து ஃபார்ம் ஆவா தடுக்கிறதுக்கோசரம் தான் 2 விழா இருக்கும் போதே போடுறது. இவங்க இன்னொரு 2 சுற்று ஓட்டுனதையும் அப்போ வந்து அது அது என்னன்னு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் அது எப்படி எடுக்கிறாப்புன்னு பாருங்க. அடுத்தது இன்னொரு நம்பர் என்ன கேட்டிருந்தாரு, என்ன கேட்டிருந்தாரு மறந்து போச்சே. ரொட்டேட்டர் வந்து அன்னைக்கு என்ன ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா, இந்த தென்னம்பலை இந்த பாக்குச்செடி இந்த நிறையா செடி பூந்தோட்டம் இது மாதிரிலாம் வந்து டிராக்டர் ரொட்டேட்டரில் வச்சு அது வந்து சின்ன வண்டி தான் பெஸ்ட்டுன்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன் ப்ரோ. அது மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து இது மாதிரி சின்ன வண்டி தான் பெஸ்ட்டு. அன்னைக்கு நாங்களே அந்த இடத்துக்கு இந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போகிறது. என்ன காரணம்னா அந்த 42 பிளேட்ல ரொட்டேட்டர் வந்து பிடி ஓசாப்ட் வந்து சுத்தமாக முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இதில் இருக்கிற ஜாயிண்டை தூக்கி அதில் போட்டு ஓடிட்டு இருந்தோம். அதனால வந்து இதில் வண்டியில் மாட்ட முடியாது போயிருச்சு. அதனால மொத்தமும் போயிருச்சு ப்ரோ. இப்போ வந்து 2 ரொட்டேட்டரையும் இப்போ புதுசு போட்ட வாட்டி தான் இப்போ இன்றைக்கி வந்து இதை இதை எடுத்துகிட்டு போகலாம். அந்த வண்டி அங்கே காலையிலே போயிருச்சு ப்ரோ. அது வந்து ஒரு 7-8 மணி நேரம் வரும். அது வந்து சுஜித் அவர்கள், அதாவது சுண்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு. அப்புறம் இப்போ கோகுல் பாண்டி நான் ஓட்டண்டா விடுறா, ஒரு 2-3 நண்பர்கள் கேட்டிருந்தாங்க நீங்கள் டிரைவ் பண்ணுறதை பார்க்கணும்னு. ப்ரோ நான் இப்படி தான் ப்ரோ டிரைவ் பண்ணுவேன், இது என் ஓட்டம் தான், இதை இவன் ஓட்டுறது தான் நான், அவ்வளோதான். இதை எடுத்துலாம் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ஏன்னா என்கிட்ட பல வரவனுங்க என்ன மாதிரி தான் ஓட்டணும். இதே வேற வண்டி டிரைவர் வந்தானா ஓட்டினானா எனக்கு பிடிக்காது. ஓப்பனாக சொல்ல போனான், நான் ஒரு மாதிரி சொல்லுவேன் அவன் ஒரு மாதிரி ஓட்டுவான். பிரேக் அடிக்காத வண்டியை கட் பண்ணுறான் அம்மன், போய் போய் மூளையில் ஏறி ஏறி கேட்டால் 5 வருஷம் ஓட்டுறங்களாம், 6 வருஷம் தான் ஓட்டுறங்களாம், மூளையில் ஏறி ஏறி கட் பண்ணுவான். அதனால வந்து இவன் இந்த பசங்க ஓட்டுற மாதிரி தான் ப்ரோ நான் ஓட்டேன். இன்னும் கொஞ்சம் வண்டி லோடுலாம் ஓட்டுவேன், இவ்வளோதான் வித்தியாசம். நீங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளோதான் ப்ரோ. அதே மாதிரி இவன் ரொட்டாட்டர் எந்த லெவரில் ஓட்டுறான்னு இவர் பார்க்குறீங்களா, ஒன் செகண்ட், நல்லா தெரியுதான்னு தெரியல, புழுதி பிறகுது.
கருப்பில் வர ஓட்டம் அப்படியா செவப்பில் வர கீழே இருக்கும். செவப்பில் வர ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு கருப்பில் வரலாம் ஓட்டுவாப்புல ப்ரோ. ஏன்னா காடு காஞ்சி போச்சு, இது உடனே தண்ணி கட்டிடுவாங்க சோளம் வரைக்கிற காடு, அதனால கொஞ்சம் புழுதி பறக்குது ப்ரோ. அதனால ரொட்டேட்டர் ஓட்டும் போது செவுக்கு வர ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி போட்டுருங்க. சென்சாரில் ரொட்டேட்டர் ஓட்டாதீங்க தயவு செய்து. சென்சாரில் ரொட்டேட்டர் ஓட்டினீங்கன்னா ஒவ்வொரு நண்பர்கள் கம்ப்ளைண்ட் ஆகுறதில்லங்கிறாரு, அது அவரோட லக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு நண்பர் என்ன சொல்லியிருந்தேன், இந்த லோடு போல்ட்டு கழட்டா ஒரு பிரச்சனையை பற்றி சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஒரு நண்பர் வந்து நான் 110 மணி நேரமாக 105 மணி நேரமாக ஓட்டுக்கிறேன் ப்ரோ, இது வர லோடு போல்ட்டு கட் ஆகலை அப்படின்னாரு. அவருக்கு ஒரு ஹேண்ட்ஸம் சல்யூட். அவ்வளோ நேரம்லாம் நான் எங்கள் வண்டியே ஓடுனதில்ல ப்ரோ, பட்டுக்கிட்டால் கல்லுக்காடு பட்டுக்கிட்டால் ஒரு நாளைக்கு லோடு போல்ட்டு 10 மணி நேரத்துக்கு 10 போல்ட்டு 20 போல்ட்லாம் கூட கட்டான காடெல்லாம் இருக்குது ப்ரோ. அதனால் வந்து நீங்கள் லோடு போல்ட்டே கட்டாத ஓட்டுறங்கிறது பெரிய சாமர்த்தியம் தான் ப்ரோ. அது நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் ப்ரோ, அந்த 100 மணி நேரமும் 120 மணி நேரம் லோடு போல்ட்டே கட்டாத ஓட்டுனீங்களா, அது என்ன ஹார்ஸ் பவர் இன்ஜினில் போட்டீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இதே பைசன் பைல வந்து மேக்ஸிமம் இது மாதிரி சின்ன வண்டியெல்லாம் வந்து லோடு போல்ட் அதிகம் கட் ஆகாது ப்ரோ. இந்த 50 HP மேலே போகிற வண்டியெல்லாம் டிவிஎஸ் போல்ட் என்னமோ சொடக்கு சொடக்குன்னு கட் ஆகுது ப்ரோ. அப்புறம் என்ன என்ன கேட்டிருந்தார் ஒரு நண்பர்னா, வேற இப்போ சிங்கிள் கிளச்சுக்கும் டூயல் கிளச்சுக்கும் என்னன்னா வித்தியாசம், எல்லாம் ஒன்று தான், அதுவும் இழுத்து மாட்டினா ஓடுது, இது இழுத்து மாட்டு தான் ஓடுதுங்கிறாங்க. அதில் ஒரு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது ப்ரோ, டபுள் சிங்கிள் கிளச்சுனா ஒரே ஒரு கிளச் பிளேடு தான் வரும், டபுள் கிளச்சுனா ரெண்டு கிளச் பிளேடு வரும் ப்ரோ. அதை நல்லா மெயினாக தெரிஞ்சுக்காங்க, இதை தெரிஞ்சு மைண்டில் வச்சு வண்டி எடுங்க. புது வண்டி எடுக்கிறீங்களாம் வந்து இதை தெரிஞ்சிருந்து எடுங்க. கம்பெனிக்காரன் எதை வேணாலும் சொல்லுவான், இல்லைங்க உங்கள் யூஸுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லுவான். இன்றைக்கி வந்து ரொட்டேட்டர் ஓட்டுறாதீங்க, எல்லாருமே ரொட்டேட்டர் போட்டு ஓட்டுறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து டபுள் கிளச் ரெண்டு கிளச் பிளேடு வர வண்டியாக பார்த்து எடுங்க. தெரியலையா 1-4 வண்டிக்கார கேட்டு எடுங்க. இல்லை ப்ரோ, எங்கள் வட்டத்தில் இருக்கிற வண்டிக்காரெல்லாம் யாரும் உண்மையை சொல்ல மாட்டானாலும் பக்கத்து ஊரில் வச்சுனாச்சும் சொந்தக்காரர் மூலம் வச்சுனாச்சும் கேட்டு எடுங்க. அவசர கொட்டை கொண்டு போய் பணத்தை கட்டி வண்டி எடுத்துவிடாதீங்க. அப்படி எடுத்துவிட்டீங்கன்னா நாளைக்கு அது தேவைப்படுதுன்னா திரும்பியும் அதை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. அந்த சிங்கிள் கிளச்சுக்கும் டூயல் கிளச்சுக்கும் வெறும் 30,000-40,000 தான் ப்ரோ டிஃப்ரெண்ட்டு, அதிகம்லாம் இல்லை. ஆனால் வந்து நீ எடுத்துவிட்டீங்கன்னா அந்த சிங்கிள் கிளச் வண்டியில் திரும்பியும் டூயல் கிளச்சு ஆடு பண்ண முடியாது, அதை நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஓகே ப்ரோ. அப்புறம் வந்து ஒரு நண்பர்களை கேட்டிருந்தாரு, ஒரு அந்த 415-9.5 கலப்ப ஸ்ப்ரிங் கலப்ப வீடியோ போட்டிருந்தேன், இதை பாருங்க இது எப்படி எடுக்கிறாப்புல பாருங்க, இந்த இடத்த பாருங்க நான் சொல்றேன், இதை பாருங்க. எதுக்கு ஒரு 2 சுத்தி இருக்கும் போதே விலா போடுறாப்புன்னு கேட்டீங்களா, இது இப்படி எடுக்கிறது தான். இப்படி எடுத்துக்கிட்டா அந்த 2 சுத்து அதுல முடிஞ்சிட்டா இப்ப வண்டி வந்து ஃப்ரீயா கட்டாய் இதுல ஏறி போகும். அதுக்கோசரம் தான் வந்து 2 சுத்து இருக்கும் போதே எடுக்கிறது. யாரு கேட்டீங்களோ அந்த ப்ரோ நோட் பண்ணிக்காங்க ப்ரோ, இதுதான் இதுக்கோசரம் தான் வந்து 2 சுத்த இருக்கும் போது எடுத்தது. இதே வந்து அதுல சுத்த காலி பண்ணிட்டு இதுல எடுத்தீங்கன்னா அந்த மூளை நிற்கும், நீங்க திரும்பி இந்த மூளை வந்து ரிவர்ஸ் போட்டு எடுத்தீங்கன்னா மூளை கிளியர் ஆகும். இதே மாதிரி அந்த தலைவலையும் வந்து அவர் அப்படிதான் வருவாரு, அந்த ஓரமா ஓட்டும் சுத்துக்கு அடுத்த சுத்து உள்ள ஏறி வருவாரு. ஓகே ப்ரோ, என்ன சொன்னேன், என்ன கேட்டிருந்தாருன்னா அந்த ப்ரோ பிரதர் என்ன கேட்டிருந்தாருன்னா, ப்ரோ உங்கள் ஸ்ப்ரிங் கலப்பை எங்கேயும் ப்ரோ போட்டதுன்னு. ப்ரோ நான் அரூரில் வந்து ட்ரிப்ளக்ஸ் சையத் பிரதர்ஸ் அவங்கள்ட்ட தான் வந்து நான் அந்த கலப்பை போட்டேன். அரூர் அவர்கிட்ட நான் போடும் போது வந்து அன்னைக்கு வந்து என்ன ரேட்டுக்கு போட்டேன்னா, நான் 2014-15 போட்டேன் ப்ரோ, கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆயிடுச்சு. எந்த வருஷமும் எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. அது என் கலப்பையை பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் அது மாதிரி பார்த்துருக்க மாட்டேன். கீழே வந்து ஆம்பு வந்து பிரட்டாதுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அதை கலப்பை வந்து பிளேட் அகல பண்ணி போட்டிருக்கிறேன் ப்ரோ. அந்த கலப்பையை பற்றி நாங்கள் ஃபுல்லாக எனக்கு வீடியோவில் கிளியராக காட்டுங்கன்னா சொல்லுங்க ப்ரோ. நான் அந்த கலப்பையை மட்டும் ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்காங்க. அது மாதிரி கலப்பை போட்டீங்கன்னா 9 கலப்பை ஆம்பு கலப்பை வேலை செய்கிறத அது செய்யும் ப்ரோ. ஒரு ஆம்பு பிரட்டாது, ஒன்று பண்ணாது. ஒவ்வொரு கலப்பை பார்த்தீங்கன்னா வச்சுக்காங்க, இப்போ ஒன்று இந்த தசையை எழுதுகிட்டு போவோம், ஒன்று அந்த தசையை அங்கே திரும்பிகிட்டு இருக்கோம், இப்படி வளைஞ்சிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். இது நம்ம கலப்பையில் வந்து அந்த பிரச்சனையாக இருக்காது ப்ரோ. புள்ளி போட்டால் புள்ளி போட்ட மாதிரி நேராக இருக்கும் ப்ரோ.
அதனால அந்த கலப்பை போட்டோ ஒரு ஷார்ட்ஸா மேக் பண்ணி அந்த கலப்பையோட டீட்டெயில் போடுங்க ப்ரோனா, நான் ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ்ல வந்து அந்த கலப்பையை பத்தி கிளியரா வீடியோ அப்லோட் பண்றேன் ப்ரோ. தேவைப்படும் நண்பர்கள் அந்த கலப்பையை பத்தி ஷார்ட்ஸ் கேளுங்க, நான் அப்லோடு பண்றேன் பாத்துக்காங்க. நம்ம வீடியோலேயே இருக்கும், நான் அந்த கலப்பை போட்ட பத்திரக்கார போன் நம்பர்லேருந்து எல்லாமே இருக்கும். நம்ம வீடியோவே போய் செக் பண்ணுங்க, அவர்கிட்ட தான் போட்டேன். இப்போ என்ன ரேட்டுன்னு தெரில, இப்போ வந்து கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்கு பக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதனால வந்து அது மாதிரி ஒரு 2000 சேர்த்தி போனாலும் சரி, கலப்பை போட்டால் அப்படி போடுங்க. எந்த நீங்க 60 HP-யும் போடலாம், 42 HP-யும் போடலாம், 40 HP-யும் போடலாம், 50 HP-யும் போடலாம் ப்ரோ. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, என்ன கேட்டிருந்தாருன்னா, ப்ரோ எல்லாம் வந்து மகேந்திராவே வச்சுக்கிறீங்க, ஏன் வேற வண்டி எடுக்க மாட்டேங்குது? இது வந்து ரிப்பீட்டட் க்வெஸ்சனா வருது ப்ரோ. எனக்கு மகேந்திரா பிடிச்சிருக்குது, அது இல்லாத எனக்கு வந்து மகேந்திராவில் எல்லா வேலையும் தெரியும். உண்மையை சொல்ல போனால் வேற வண்டி எல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது ப்ரோ. இதுக்கோசரம் தான் நான் மகேந்திரா விட்டு போறதில்ல. இன்னைக்கு வந்து லேபர் காஸ்ட்டு அதிகம், நமக்கு தெரிஞ்ச வண்டியாக இருந்துட்டு எல்லாம் தெரியும். இப்போ இந்த வண்டியில் இல்லை பசிச்சு, எந்த வண்டியிலும் இல்லை, எல்லாமே கொண்டு வந்துட்டான். நானும் இப்போ 19 வருஷமாக ட்ரைவிங் இருக்கிறேன், இந்த வண்டி நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் நம்பி எடுக்கலாம். அதுதான் ப்ரோ காரணம். அப்புறம் ஏன் ப்ரோ 9 கலப்பை 5 கலப்பை எல்லாம் 42 பிளேடு 36 பிளேடு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க? ஹையர் ஹெச்பி வண்டி இருக்குல்ல, ஏன் 11 5 கலப்பை 6 7 5 கலப்பை ரொட்டேட்டர் 48 பிளேடு இல்லைனா 54 பிளேடு ரொட்டேட்டர் யூஸ் பண்ணலாம்லன்னு கேட்குறீங்க. இதுக்கே அமௌண்ட் வரமாட்டேது ப்ரோ, கொடுக்குறவங்க மட்டும்தான் கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் உங்கள் ஊரில் கொடுப்பாங்களா? அதனால் வந்து அது ஏரியாவுக்கு அந்த மாதிரி தான் ப்ரோ அதெல்லாம் போட முடியும். இதுக்கே அமௌண்ட் கரெக்டாக நல்லபடியாக வந்தால் போதும் ப்ரோ, இதுக்கே செலவு பண்ண முடியல. என்ன அவ்வளோ பெரிய கலப்பை போட்டு எங்கே ப்ரோ ஓட்டுறது? இறக்குறதே எல்லாம் துளுத்துருவோம் வயல், இதில் போய் எங்கே 500 கலப்பை போட்டு ஓட்டுறது? இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்க ப்ரோ, இப்போ இதில் விலை எடுத்து திறப்புறாரு. இந்த இடத்துல வந்து 2 சுற்று இருக்கும் போதே எடுத்ததுனால, இப்போ அதெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணதுனால இதில் ரிவர்ஸ் எடுக்க தேவையில்ல, அப்படியே நேராக பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பார். அதனால தான் வந்து 2 சுற்று இருக்கும் போதே விலை எடுக்கிறது. இதை நான் 2வது வீடியோவில் சொல்கிறேன், இது அந்த கேட்ட நண்பர்கள் பார்த்துக்காங்க. இதுதான் அதோட ரீசன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார், ப்ரோ டிராக்டர் வந்து டீசல் ட்ரை ஆகி போயிட்டு அது எப்படி ஏர்லாக் எடுக்குதுன்னு? அதெல்லாம் பழைய மாடல் வண்டியில் தான் ப்ரோ ஏர்லாக் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வர வண்டியெல்லாம் ஏர்லாக்லாம் இல்லை, ட்ரை ஆகி போயிட்டா டீசல் ஊற்றி பம்புக்கிட்ட பாருங்க, ஒரு ஒரு 10 ரூபா காசு மாதிரி ஒரு வாசல் ஒன்று இருக்கும், அதை லூஸ் பண்ணிவிட்டு இழுத்து நம்ம கால் பம்பு காத்தடிக்கிற மாதிரி அழுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பம்பு லோட் ஆகிக்கும், ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிக்கும், அவ்வளோதான் ப்ரோ. முன்ன தான் வந்து ஏர் எடுத்துடணும், நெட்டை கழட்டி விட்டு லூஸ் எடுத்துடணும் அப்படிம்பாங்க. இப்போலாம் ட்ரை ஆனால் அதை பம்ப் பண்ணி அப்படியே உடனே ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும், இவ்வளோதான். அது ஒரு சிம்பிள் மேட்டர் தான் ப்ரோ, அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. நான் அது எதுன்னு இருங்க, ஒரே செகண்ட், வண்டி கிட்ட வரட்டும், அது எதில் லோடு பண்ணுறதுன்னு காட்டிடுறேன். எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அந்த சாமி நியூ ஓலண்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகுடு மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களே கேட்ட சொல்லுவாங்க, லிஃப்ட் பம்பு எதுன்னு கேட்டால் தெரியாது, உங்களுக்கு தெரியலாம் கூட, யார் வேறு யாரும் தெரிஞ்சிங்களா வண்டி ஓடுறீங்களை பார்த்து தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க லிஃப்ட் பம்பு எதுன்னு. நான் இந்த மகேந்திராவில் லிஃப்ட் பம்பு எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்க. மகேந்திராவில் லிஃப்ட் பம்பு இது, மகேந்திராவில் இதுதான் லிஃப்ட் பம்பு. இதை லூஸ் பண்ணிவிட்டு பம்ப் பண்ணால் டீசல் ட்ரை ஆனால் கூட புலம்பு, அதுதான் லிஃப்ட் பம்பு ப்ரோ. டீசல் ட்ரை ஆனால் கூட அதை டீசலை ஊற்றி திரும்பி லிஃப்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகிரும் ப்ரோ, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து ஏர்லாக் எடுக்கணும், அது எடுக்கணும், யாராச்சும் உங்களோட சொல்லியிருந்தா அதெல்லாம் சுத்த போய் இப்போ வர வண்டிகளாம் ஏர்லாக் இல்லை. ஒரு சின்ன ரிக்வஸ்ட் ப்ரோ, யாருமே வந்து வண்டியை ட்ரை பண்ணாதீங்க, பம்பு நாச்சல் லீக் ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் இருக்கும் போதே நிறுத்திடுங்க, டீசல் ஊற்றி ஓட்டுங்க. ஒரு இன்ஜின் நல்ல லைஃப் வேணும், இன்ஜின் சவுண்ட் மாறாது இருக்கணும் அப்படின்னு மனசில் ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து டீசல் இல்லாத ஓட்டாதீங்க, பம்பு நாச்சல் வேஸ்ட்டு, இன்ஜினோட லைஃப் குறைஞ்சிரும். இது உண்மைனா கமெண்ட்ல சொல்லுங்க ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, சொல்ல முடிஞ்சதை கமெண்ட்ல சொல்றேன், சொல்ல முடியாத நெக்ஸ்ட் வீடியோவில் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.
தெரியல மாமா, அது அவர் தான் கேட்கணும். டானு எவ்வளவு கேக்குறாருன்னு விடே, இதுலயே வா. இன்னும் போன் பண்ணி கேக்கலாம் என்னன்னு சொல்றான். இதுக்கு 40 நிமிஷம்மா. 40 நிமிஷமா? கம்பி இருக்குது, என்ன பண்றாரு பாக்கலா இருக்க. சரி ஓகே மாமா, போயிட்டு வரும்.